பாதி வருஷம் மழை வரலன்னு கஷ்டப்படுறோம், பாதி வருஷம் மழையால கஷ்டப்படுறோம். அச்சை, மழை வர்றது கூட பிரச்சனை இல்லை. இதை சாக்கா வச்சு ஒரு குரூப் நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் எந்த ஏரியாவில் இருக்கேன், இது என்ன தெருன்னு வேற தெரில, அப்படியே அடிச்சுட்டு வந்துட்டேன். அம்மா வேற பால் பாயிட்டும் பிரெட்டு பாயிட்டும் வாங்கிட்டு வர சொல்லிச்சு. கடை வேற எங்கே இருக்குன்னு தெரில. 500 அங்கிட்டு தான் 500 கூவிட்டு இருக்கானுங்க. அங்கே தான் பால் பாய் எடுத்துட்டு இருக்காங்க போல. தலைவா, எவ்வளோ தலைவா பால் பாய்ட்டு? ரெண்டு பால் பாய் 120 ரூபாயா? 120 ரூபாயா? சரி, ரெண்டு பால் பாய் எடுக்கும் தலைவா. ஆ தலைவா, ஒரு நிமிஷம், நாசமா போயிடா தாயலி. ஏ யாரா நீ, தேவலாம் பேசி கிடையாது தம்பி. நாங்க 120 ரூபா சொல்றானுங்க அநியாயத்துக்கு. அதுவும் ரெண்டு பால் பாய்கிட்டு. நான்லாம் நார்மல் டயத்துலாம் 12 பால் பாய்ட்டு வாங்குவேன் கால் லிட்டரு. ஆனால் அந்த பால் கால் லிட்டருக்கும் கீழே தான் இருக்கும் போல. தலைவா வேற வழியே இல்லை, இந்த மழை சீசனில் மட்டும் ரெண்டு மாடு கடை வாங்கியாவது நான் மாடியில் வளர்க்கான்றீங்க. பால் பாய்ட்டு வாங்கியே சாவ முடியாது என்னால். ஏங்க இங்கே பாருங்க, ஃப்ரிட்ஜ்லாம் மிதந்துட்டு போயிட்டுருக்கு. பாவம், யார் வீட்டுன்னு தெரில. யோ ப்ரோ, எங்கேயா ப்ரோ இவ்வளோ போயிட்டுருக்க? தலைவா, ஃப்ளிப்கார்ட்டில் ஃப்ரிட்ஜ் ஆர்டர் பண்ணேன் தலைவா, அவங்க வெளியே வஸ்து போயிட்டாங்க போல. மழை வேறு வந்துட்டு இருக்கேன், போய் உள்ளே எடுத்துக்கணுமியா? இப்போ தான் ஃப்ரிட்ஜு மிதந்துட்டேன்னு உங்கள் பக்கத்தை தாண்டி போயிட்டு இருந்துச்சு. தலைவா வேமா போ தலைவா, இப்போ தான் டாடா சி போச்சு, ஃப்ளிப்கார்ட்லேருந்து போனாங்க, வேமா போ. நன்றி ப்ரோ. ஆ தலைவா, அங்கே பாருங்கள் ஒரு கடை தெரியுது, அந்த கடையில் போயிட்டு ப்ரெட்டு போயிட்டு வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டிதான். எவ்வளோ தலைவா ப்ரெட்டு? 20 ரூபா ப்ரோ. தலைவா கையை கொடுங்க. இது வரைக்கும் நான் எல்லா கடையிலுமே இப்போ விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன், ஒரு உண்மையான ரேட்டுக்கு ஒருத்தையும் கூட விற்கல. சுச்சுவேஷனை புரிஞ்சுட்டு விற்கிற பத்தியா தலைவா, நீ கிரேட்டியா. என்ன ப்ரோ பண்றது, மக்களோட கஷ்டத்தை புரிஞ்சுட்டு நம்ம தானே ப்ரோ அவங்க வழிக்கு போகணும். இந்த தலைவா 100 ரூபா, ஒரு 5 பிரெட்டு தாங்க. என்ன ப்ரோ? தலைவா நான் கேட்டது 5 பிரெட்டு பாக்கிட்டியா? நீ 5 பிரெட்டு தான் தர. ஓம்பு வாங்க, உனக்கு 5 பிரெட்டு பாக்கிட்டு. நினைச்சண்டா நீ, என்னடா அப்படி பேசுறானே, அதுவும் மழை காலத்துல 5 பிரெட்டு பண்ணி வருது. ஒரு பிரெட்டு பாக்கெட்டு வேலை 100 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. இந்த தாயிலையும் 5 பிரெட்டு பாக்கெட்டு 100 ரூபாய்க்கு தருவேன். போடா இட தாயலி, வந்தா போட. நீயும் நாசமா போயிருவோடா நாதரி தாயலி. எங்க பார்த்தாலும் ஆன்டி பிகிலியா இருக்காங்களே. இப்போ நான் வீட்டு வரைக்கும் வேற போகணுமே, எப்படிங்க போகுது இந்த மலையில? அங்க பாருங்க போட்டு. எவ்வளோண்ணே போட்டுக்கு? அந்த பக்கத்துல மட்டும் இறக்கி விட்டுறாங்களே, ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் வரும். 2500 ரூபா குடியாது. ஏனே காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லூசு, கோவாவுக்கு போகிறதுக்கே நான் 2000 ரூபா தான் செலவு பண்ணேன். இங்கே இருக்க 1.5 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஒரு 2500 ரூபா நோட்டு வாங்கி நடந்தே போகிறேன்டா, செத்தாலும் பரவாயில்ல. தம்பி நம்ம தான் ஆஃபர் போட்டிருக்கோம், 1.5 கிலோமீட்டருக்கு 2500 ரூபா, அங்கே 100 மீட்டருக்கு 2000 ரூபா கேட்டுருக்காங்க, பார்த்துக்க. மழை நிற்கட்டும், என் மொபைல் அடகு வச்சா அது பெட்ரோல் வாங்கிட்டு உங்கள் போட்டெலாம் கொளுத்தி விட்றேன். மனசாட்சியே இல்லாமல் இருக்கிறாங்க கைஸ். தலைவா நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும், யாரும் வெளியெலாம் போகாதீங்க, வீட்லேயே இருங்க, சேஃபாக இருங்க, வெளியெலாம் போகாதீங்க, கரண்ட் வயர்லாம் அந்து கிடக்குது. அவள் தான் சொல்லுவேன், பீ கேர்ஃபுல், எல்லாரும் கவனமாக போவாங்க கைஸா. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணலாம்ல இல்லப்பு, அது முடியாதப்பு.